தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கி நான் வீடியோவில் மெயினாக பார்க்க போகிறது என்னென்னா, எல்லா மாணவர்களுமே ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வீடியோ என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் MBBS அண்ட் BDS உடைய செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கோடைய ஷெடியூல் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. அதை தான் நாம் பார்க்க போகிறோம். ஸோ மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் இணைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டில் எல்லாமே எல்லா சந்தோஷங்களும் எல்லா நீங்கள் நினைக்கிற அனைத்து காரியங்களும் நிச்சயமாக கைகூடும் அப்படின்ற நம்பிக்கையோட இன்றைய நாளை நீங்கள் தொடங்குங்க. எல்லாமே சிறப்பாக அமையும். சரி, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் வந்து நமக்கு ஏற்கனவே முடிஞ்சாச்சு. இப்போ செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்குரிய ஷெடியூல் வந்து கொடுத்துருக்காங்க. அது டேட்டெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் நமக்கு ஒரு 90% இடங்கள் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸ் எல்லாமே சேர்த்து இதில் வந்து பார்த்திங்கன்னா, மீதி இருக்கிற இடங்கள் இன்னும் எவ்வளோ இருக்கோ, அதுவும் ஆல் இண்டியா கோட்டாவிலேருந்து நமக்கு ஒரு 132 சீட்ஸ் MBBS வந்து கிடச்சிருந்தது. அது மீதி இருக்கிற BDS சீட்ஸு, ஆல் இண்டியாவிலேருந்து வந்த BDS சீட்ஸு, டோட்டலாக ஒரு 150 சீட் கணக்கு வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே, இதுவும் ஏற்கனவே அன்ஃபீல்டு சீட்ஸ் இருக்கு இல்லையா, அது இதெல்லாமே சேர்த்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நமக்கு பண்ண போகிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த கவுன்சிலிங் வந்து நமக்கு எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா, 4ஆம் தேதி ஆரம்பிக்கிறாங்க. ஜனவரி 4ஆம் தேதி யாருக்குன்னா, 7.5% தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வந்து 3 கட்டங்களாக நடத்துகிறாங்க. 9 மணி, 11 மணி, 2 மணி அப்படின்னு சொல்லிட்டு, அதில் ஜென்ரல் ரேங்க் 1லேருந்து 951 இருக்கிறவங்க வந்து கலந்துக்கலாம். அதே போல் அவங்களுடைய நீட் ஸ்கோர் வந்து 664லேருந்து 113 வரை இருக்கிறவங்க வந்து இதில் கவுன்சிலிங்கில் கூப்பிட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கால் லெட்டர்லாம் பின்னாடி வரும், அது கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து 7.5% தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு நடக்குது. ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும். இதில் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க என்னென்னா, ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கில் வந்து நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ப்ரைவேட் காலேஜ் கிடச்சி அவங்க ஜாயின் பண்ண முடியாமல் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே இருக்கிறாங்க இல்லையா, அவங்களும் வந்து செகண்ட் ஃபேஸில் கலந்துக்கலான்னு ஒரு தாட்டும் போயிருக்கு. பட் நமக்கு அதிகாரப்பூர்வமாக சொல்லாட்டாலும் இதுவும் இருக்குது. அதையும் சேர்த்து தான் வந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கதா தெரியுது. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இது வந்து 4ஆம் தேதியோட முடியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு 5ஆம் தேதி அப்பையிலிருந்து 10ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு 5லேருந்து 10 வரைக்குமே டோட்டலாக வந்து கவுன்சிலிங் நடக்குது. இருந்தாலும் 5ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை வந்து ஒரு கட்டமாக வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, எல்லா கம்யூனிட்டிஸ்க்குமே வந்து 5ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரை ஃபஸ்ட்டு நடத்துகிறாங்க. அதாவது பொது பிரிவினர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, எல்லா கம்யூனிட்டிக்கும் அது வந்து நடத்துகிறாங்க. ரெண்டாவது, அவங்களுடைய ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா, 1லேருந்து 6596 இருக்கிறவங்க வந்து இந்த 5ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதிக்குள்ளே இருக்கிறவங்களை வந்து கலந்துக்க முடியும். ஸோ ஏன் நான் 7ஆம் தேதி வரையும் சொல்கிறேன்னா, அதுக்கப்புறம் 2வது பிரிவாக இன்னொன்று கொடுத்துருக்காங்க. அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்புறம். ஸோ இது மொத்தத்தில் வந்து 5ஆம் தேதி 2 கட்டமாக நடக்குது, 6ஆம் தேதி ஒரு 3 கட்டங்களாக நடத்துகிறாங்க, 7ஆம் தேதி வந்து 1 கட்டமாக நடக்குது. ஸோ டேட் வந்து பார்த்திங்கன்னா, அந்த டைம் வந்து 6ஆம் தேதி 3 ஷெடியூலாக கொடுத்துருப்பாங்க நமக்கு. 3 டைமு, 5ஆம் தேதி 2 டைம் கொடுத்துருக்காங்க, 7ஆம் தேதி 1 டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து நான் கட்டங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து 7ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் வந்து இன்னொன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, 6597லேருந்து 18535 ரேங்க்குள்ள இருக்கிறவங்க 7ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் அவங்களுக்கு நடக்குது. இதில் குறிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கு கவர்மெண்ட் MBBS அண்ட் BDS இதுக்கு மட்டும் நடக்குது. அதே போல் செல்ஃப் ஃபினான்சிங்கில் இருக்கிற MBBS BDS இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் நடக்குது. அது இல்லாமல் ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி இந்த கேண்டிடேட்டுக்கு செல்ஃப் ஃபினான்சிங்கில் மட்டும் BDS மட்டும்தான் நடக்குது 7ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே இருக்கிறது. ஸோ அதனால தான் தனியாக நான் உங்களுக்கு அதை சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்ததாக வந்து பாருங்கள், மறுபடியும் 10ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் இருக்குது. அது வந்து ஒரு கேட்டகரியாக வச்சாச்சு. அதுக்கப்புறம் 10ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 11 மணி அந்த தேதியிலேருந்து காலையில் 9 மணிக்கு ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. செல்ஃப் ஃபினான்சிங் BDSக்கு மட்டும், ஆல் கம்யூனிட்டிஸுக்கு நடக்குது. இவங்களோட ஜென்ரல் ரேங்க் வந்து 18536லேருந்து 23707 வரைக்கும் நடக்குது. இது 10ஆம் தேதி தான் இருக்குது. உங்களுக்கும் டைம் கொடுத்துருப்பாங்க, 9 மணி 11 மணி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமுக்குள்ளே செல்ஃப் ஃபினான்சிங் BDSக்கு மட்டும் 10ஆம் தேதி தனியாக இருக்குது, ஆல் கம்யூனிட்டிஸ்க்கு. ஸோ இதுதான் வந்து கவுன்சிலிங்கினுடைய ஓவரால் வியூ நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து அந்த ஷெடியூல் பார்த்து அந்த டைம் படி சொல்லணும்னா தேவைன்னா நீங்கள் கேளுங்கள். அடுத்த வீடியோவில் திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
இது எல்லாமே உங்களுக்கு நேர் அவுட்டோர் ஸ்டேடியத்தில் நடக்குது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது நான் சொன்னதில் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை ஆன்சர் பண்ணுறேன். இந்த செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கில் ஒரு இரண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டகரி ஏலேயோ கேட்டகரி பிலேயோ வந்து கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் சரி, அல்லது டென்டல் காலேஜில் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கம்யூனிட்டிக்கு தகுந்த இடம் அங்கே இருந்து அதை நீங்கள் எடுக்காமல் இருந்திருப்பீங்க. சில பேர் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேணான்னு சொல்லி ஒதுக்கியிருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒதுக்கியிருந்தீங்க வேண்டாம் இடம் இருந்தும் உங்கள் கம்யூனிட்டியில் குறிப்பாக கவர்மெண்ட்லேயோ அல்லது ப்ரைவேட்லேயோ இடம் இருந்தும் நீங்கள் அது வாங்காமல் இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த இரண்டாவது கலந்தாய்வில் வந்து அதே பிரிவினர்களுக்கு இடம் இருந்ததுனாலும் அதை நீங்கள் கோர முடியாது, அதை கேட்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கவனித்து பார்த்துக்கோங்க. அதே போல் இன்னொன்று என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபேஸ் கவுன்சிலிங்கில் யாரெல்லாம் கூட்டிருந்தாங்களோ அந்த மாணவ மாணவியர் அனைவருமே வந்து கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் அல்லது கவர்மெண்ட் டென்டல் காலேஜாக இருந்தாலும் இந்த கல்லூரிகளில் அந்தந்த கம்யூனிட்டிக்கு இடஒதுக்கீடு உள்ள காலியாக அந்த ஏற்கனவே இடம் இருந்து அந்த இடம் காலியாக ஆச்சுன்னு சொன்னால் அதுக்கு அடுத்து இருக்கிற எல்லாருமே வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இரண்டு விஷயங்களும் ரொம்ப முக்கியமான நீங்கள் பார்க்க வேண்டியது. அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் வந்து கவுன்சிலிங் நடக்குது. அந்த மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 11ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. ஜென்ரல் ரேங்க் 1லேருந்து 14276க்குள்ளே இருக்கிறவங்க கலந்துக்கலாம். மார்க் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா 700லேருந்து 113 அதுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கலந்துக்கலாம். இது 11ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரீ அலாட்மெண்ட் எல்லா கம்யூனிட்டிக்கும் சேர்த்து நோ ப்ராசஸிங் ஃபீஸ். ஏன்னா ஏற்கனவே அவங்க கட்டியிருப்பாங்க, அதனால் அவங்க வந்து திரும்ப வந்து கட்ட தேவையில்ல அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. வேறு எந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தேன்னா போனஃபைட் சர்டிஃபிகேட் மட்டும் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா கம்யூனிட்டிஸ்க்கும் வந்து அவங்களுக்கும் வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது இவங்க எல்லாருமே ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ராசஸிங் ஃபீஸ்ன்றது 500 ரூபாய் இருக்கு இல்லையா, அது மட்டும். ஸோ அதே போல் அலாட்மெண்ட் புதுசாக யாராருக்கெல்லாம் அலாட்மெண்ட் ஆகுதோ எம்பிபிஎஸ்ஸில் ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி இவங்க வந்து 500+13610 கவர்மெண்ட் காலேஜில். அலாட்மெண்ட் ஃபார் கவர்மெண்ட் பிடிஎஸ் இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி இவங்களுக்கு வந்து 500+11610 பே பண்ணணும். அதுவே எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 500+6910 நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது தான் நீங்கள் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.